வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ராகு கேது பெயர்ச்சி, யோகக்காரகன் ராகு, ஞானக்காரகன் கேது. சில சமயம் ராகு யோகத்தை கொடுக்கும், சில சமயத்தில் கேது ஞானத்தின் மூலிமா யோகத்தை கொடுக்கும். என்ன பண்ண போகுது? 2023 அக்டோபர் 30ஆம் தேதி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. மே மாதம் 29 2025 இந்த பெயர்ச்சி முடியும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ராகு கேது பெயர்ச்சியை டீட்டெயிலாக ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சர்வீசஸ், ஹாரோஸ்கோப் இதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்கேன். ஏன்னா ராகு கேது பெயர்ச்சியை நீங்கள் பார்க்கணுன்னா அதிக பேருக்கு ராகு தசை நடக்கும். நிறைய நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு ராகு தசை அல்லது கேது தசை ஒரு மாதிரி காம்போவாக நடக்கும். ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டில் ராகு கேது தோஷம் இருக்கா யோகமாக இருக்கிறத செக் பண்ணிங்க. ஒரு கிரகம் தோஷம் அடையும், ஒரு கிரகம் யோகம் அடையும். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 50%-70% ரஃப்லி மினிமம் 50, ஒரு 100 ஹாரோஸ்கோப் தான் மினிமம் 50 ஜாதகமில் ராகு கேது தோஷம் எங்கேயாவது வந்துடும். எப்படிலாம் வரும்? 1-7 நிற்கும், 2-8 இருக்கும், இல்லை 5 வந்துடும். அப்படி இல்லாட்டி கிரகங்களோட கூட்டணியில் இருக்கும், அதாவது கன்ஜெக்ஷன், மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் வித் ராகு ஆர் கேது. இதில் ராகு தசையோ இல்லை கேது தசையோ கண்டிப்பாக லைஃப்பில் எப்படியும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் பர்த் சார்ட்டில் பர்த் சார்ட் வேணுன்றவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் உங்கள் பர்த் சார்ட் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதர் சர்வீஸ் ஆல்சோ ஆடட். இப்போ நம்ம டீஜலாக ராகு கேது பெயர்ச்சியுடைய பலன்களை பார்ப்போம். ரிஷபம் ராசி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் 12ஆம் இடத்துல ராகு பெரிய கெடுதல் செய்கிற ராகுவாக இல்லை, அதை புரிஞ்சுங்க. திடீர் திடீர்னு மாற்றங்களில் யோகத்தை கொடுத்த ராகு இது வரைக்கும் கெடுதல் செஞ்ச ராகுவாக இல்லை. இப்போ இந்த டிரான்சிட் என்ன நடக்குதுன்னா, ரிஷபத்துக்கு 12th ஹவுஸில் இருந்த ராகு இப்போ 11th மூவ் பண்ணுறாரு. யோகக்காரகன், நல்லா புரிஞ்சு, யோகக்காரகன் ராகு 11ஆம் இடத்துல போய் அவர் இருக்காருன்னு சொன்னோம்னா இதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான இடம். 11ல போய் ராகு நிற்கிதுன்னு சொன்னோம்னா, அதுவும் மீன வீடு குருவுடைய வீட்டில் போய் ராகு, திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத தன லாபம், தன வரவெல்லாம் வாரி வழங்கும். என் யூகம் சரினா, ரிஷபத்தில் பிறந்து ராகு யோகம் பெற்ற ஜாதகராக இருந்தீங்கன்னா, ரிஷப ராசியோ இல்லை ரிஷப லக்னம், லக்னம் ரொம்ப முக்கியம், அதில் பிறந்து நீங்கள் யோகம் பெற்ற ராகு யோகம் பெற்ற ஜாதகராக இருந்தீங்கன்னா, அதாவது ராகு உங்களுக்கு பொருள் கொடுக்குற ராகு, தன வரவு கொடுக்குற ராகு, உங்கள் நட்சத்திரங்கள் வரிசையில் வந்து ராகு வந்து பொருளாதார நட்சத்திரத்தை சம்மந்தப்பட்டிருக்கு, ப்ளஸ் வந்து ஏதோ ஃபினான்ஷியல் பிளானட்டோட ஹவுஸில் இருக்குது, இல்லை ஃபினான்ஷியல் பிளானட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, டெஃபினட்டாக சாதாரண ஆளை கூட ரொம்ப பெரிய ஆளாக்கிடும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பெயர், திடீர் புகழ், உச்சம், பெரிய கோட்டீஸ்வரன், பெரிய அடையாளம், அரசியலில் பெரிய தலைவர், பதவி அதிகாரத்தில் வந்து முதன்மை, இதெல்லாம் ராகு எப்படி மேஜிக் பண்ணதே தெரியாது. ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகிறது, ஒரே டைமில் வாரி வழங்குறதுலாம் அந்த ராகு தான் கொடுக்கும். ஏன்னா சுக்கரன் உச்சம் அடையக்கூடிய வீட்டில் ராகு இப்போ போகிறார், குருவுடைய வீட்டில் இப்போ ராகு உள்ளே நுழைகிறார். ரிஷபத்துக்கு அது 11ஆம் இடம். எல்லா வகையிலுமே ரிஷபத்துக்கு இந்த முறை வந்து பெரிய ஜாக்பாட். இது வரைக்கும் நான் பெருசாக அப்படிலாம் பில்டப் பண்ணியே பேசுறது கிடையாது, இருக்கிறதுனால சொல்கிறேன். சில பேருக்கு லாட்ரி இந்த இதெல்லாம் கூட டிக்கெட்ஸ்லாம் கூட த்ரூ ஆகும், கிளிக் ஆகும். அதிர்ஷ்டம், இதை தான் வந்து அதிர்ஷ்டமான இடம்னு சொல்கிறோம். ராகு வந்து இந்த மாதிரி தான் வரணும். ஏன்னா மாயகிரகம், யோகக்காரகன் மாயகிரகம், ஆக்சுவலாக ரிஷபத்துக்கு லாஸ்ட்டு பாஸ்ட்டு அந்த டிரான்சிட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, ராகு 12ல இருந்து நிறைய செலவுகள் அலைச்சல்லாம் கொடுத்துருக்கும், பட் ஆதாயங்களையும் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த முறை தான் அந்த எதிர்பார்க்குற ஆதாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம மனசை வந்து இப்போது ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துறதை விட உங்களை அப்படியே ஃப்ளாட்டன், அவ்வளோதான், மயங்க வச்சிரு, அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ராகு இது. ஸோ இந்த ராகு என்னுடைய பார்வையில் நான் ரிஷபராசிக்காரங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். ஏன்னா அதிர்ஷ்டத்தை நெருங்குறீங்க, இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரணும்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு தோஷம் இல்லாமல் இருந்தால் போதும், ஒரு நியூட்ரல் இருந்தால் கூட பலன் தரும். ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரம், வேலை, வருமானம், புகழ், மரியாதை, செல்வாக்கு, சொல்வாக்கு, அதிகார பதவிகள், விளையாட்டுத்துறை, சினிமாத்துறை, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே திடீர்னு ஒரு பெரிய பேரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உருவாக்கக்கூடிய ராகுவாக தான் வந்திருக்கார். ஸோ ரிஷபத்துக்கு ராகு இவ்வளோ ஃபேவர் பண்ணுறார். யோகக்காரகன் இதுதான், யோகக்காரகன் ராகு இப்போ ரிஷபத்துக்கு பொருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி வச்சுங்க. இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது கேது. இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவரை நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தட்டாக நினச்சிடக்கூடாது இல்லையா. 5ஆம் இடத்துல கன்னி வீட்டில் கேது வரார். இப்போ கேது வந்து 5ஆம் இடத்துல வந்தார்னா, ஒரு பக்கம் பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஒரு அதிர்ஷ்டம் வந்துருக்கு, எல்லாம் வந்திருக்கு. மன நிம்மதினு ஒன்று வரணும் இல்லையா, அந்த சைடு அஃபிஷியல் லைஃப்பில் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ அஃபிஷியல் லைஃப்பில் உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது.
அது நீங்கள் எந்த ஏஜ் வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்னா அவருக்கு அவருக்குடைய அஃபிஷியல் லைஃப்னால் அவர் படிக்கிறது. இப்போ ஒரு ஒரு இளத்தரசி அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையான செல்வாக்கு பலம். பட் அந்த கேது அஞ்சில் வரும்போது என்னென்னா சில பேருக்கு வந்து மன நிம்மதியோ இல்லை மன உளைச்சலோ இல்லை எல்லாம் இருந்தும் அனுபவிக்கிற நேரம் இல்லையே, எல்லாம் இருக்குது அதை அனுபவிக்க முடியலையே, என்னால் பூர்ணமாக திருப்தியாக இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது ஒன்று வரலாம். அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அப்போ வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதிர்ஷ்டம் வருது ஆனால் அதை அனுபவிக்கவும் செய்யணும், எப்படின் பண்ணலாம், அதுதான் இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கு. என்னென்னா அஞ்சில் கேது வருது, ராகு 11 வந்து அதிர்ஷ்டத்தை வாரி கொடுக்குது, ஆனால் கேது அதை அனுபவிக்க விடாமல் தடுக்கும். தடுக்கிற கேது முயற்சி பண்ணி முறியடிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னா தானம் செய்தல். உங்களுக்கு வந்து 100 கிடைக்குது அப்படின்னா ஒரு 5 வந்து பிறரை சந்தோஷப்படுத்த தானம் பண்ணிட்டீங்கன்னா மீதி 95 உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த கேது வழி வகுக்கும். கொடுக்க கொடுக்க இது உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். இது இந்த அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராகு கொடுக்குற யோகத்தை நீங்கள் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்காம இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடியாதவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டீஃபால்ட்டாக அந்த கேது உங்களை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாக வெல்தியாக ஆரோக்கியமாக உங்களை உங்களை வந்து அப்படியே அந்த அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அப்படி இருக்கும். ஏன்னா பிளானட்ரி பொசிஷன் நல்லா பார்த்துங்க, ரிஷபத்துக்கு ஆல்ரெடி சனி 10, 10 ராகு 11, குரு வந்து ஜென்மம் பெற பெரிய பிரச்சனையே இல்லை, ஏன்னா அடுத்த டிரான்சிட் ஃபார்வர்டில் தான் போகுது. நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தருணம் இந்த ராகுகேது பெயர்ச்சி 2023 அக்டோபர் 30. எனக்கு தெரிஞ்சு வாழ தெரிந்தவர்கள், பிழைக்க தெரிந்தவர்கள், வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள் இதை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ராகு கேது இந்த பெயர்ச்சியுடைய பலன்களை பார்க்குற உங்களுக்கு நான் சில எளிமையான டிப்ஸ் கொடுக்குறேன். அது என்னென்னா, நம்பர் 1, உங்கள் பேர்த் சார்ட்டில் ராகு கேது திசை நடக்குதான்றதை உறுதிப்படுத்திக்கங்க. வெரி வெரி பவர்ஃபுல் பிளானட்ஸ் ராகுகேது. நம்பர் 2, ராகுகேது தோஷம் அடைஞ்ச ஜாதகமா, ராகுகேது யோகம் அடைஞ்ச ஜாதகமா, காலசர்ப தோஷம் இருக்கா, 1 & 7, 2 & 8 இல்லைனா 5 கேதுவா ராகு, அதே மாதிரி ராகுகேதுவோட கிரகங்கள்லாம் சிக்கியிருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஹவுஸை ரூல் பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப டாமினேட் பண்ணுதா ராகு, பாகைன்னு சொல்லுவாங்க. பாகைன்னா சர்டன் டிகிரியில் வந்து சர்ப்பங்கள் இருக்கும்போது அதுக்கு பவர் அதிகம். அதெல்லாம் நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸி, உங்கள் பேர்த் சார்ட்டை அதோட கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். கிளியராக வெரிஃபை பண்ணணும், கிளியராக பார்க்கணும் சார்ட்டில் வந்து எந்த டிகிரியில் ராகு இருக்குது, அது தசை நடக்குதா, எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வெரிஃபை பண்ணுறது lifehoroscope.inல நீங்கள் ஹாரோஸ்கோப் வேணால் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துடலாம், கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்த ராகு கேது அப்படிங்கிற பெயர்ச்சியை இந்த ஒரு சிங்கிள், அதாவது ராகு கேது ஒரு ஒரு பேர் அப்படியே ஒரு ஒரு கப்பல் தான் அவங்க, ஒன்றா தான் அவங்க ஷிஃப்ட் ஆவாங்க. ஏன்னா 180 degree each. மற்ற கோள்களோடய இது தொடர்பு அடையும், அப்படியே அடுத்தடுத்து அடையும். இப்போதைக்கு அது தனியாக தான் இருக்குது, ராகுக்கு இது பேச்சும் தனியாக இருக்கும். மாத கோள்கள் சில நேரத்தில் தொடர்பு அடையும், அதுக்கப்புறம் வருடக்கோள்கள் தொடர்படையும். அதை பொறுத்து பலன்கள்லாம் அப்படியே மாறிட்டே இருக்கும், வித்தியாசமான பலன்கள் நிறைய ஏற்படும். ஸோ அது உங்கள் சுய ஜாதத்தோடு எப்படி பொருதி இருக்குது, யோகம் தரக்கூடிய கிரகங்களுடைய லிஸ்ட்டில் அது இருந்ததுன்னா இந்த டிரான்சிட் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா எல்லா ராசிக்கும் நான் வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலை, எல்லா ராசிக்கும் நான் நெகட்டிவாகவும் சொல்லலை. சில பேருக்கு ரெண்டுமே பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன், சில பேருக்கு 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் சொல்லியிருக்கேன், சில பேருக்கு ரெண்டுமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதுதான் பலன், நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு தான் நான் அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்து புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிரான்சிட் ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ பார்க்கும்போது அவுட் ஆஃப் 12 ராசி சைனில் இது ஃபேவர் தான் இருக்கும். எனக்கு காலச்சக்கரத்துக்கே வந்து 6-12 ராகுக்கு இது வர்றது நல்லது தான், அந்த முறையில் இந்த டிரான்சிட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பாருங்கள், தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிறைய ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளது உள்ளபடி அது என்ன பலன் கொடுக்குமோ ஒரு பொது பலனாக அந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் அப்படி தான் கொடுக்குறேன். நிறைய பேர் இன்னும் கூட ராசியை பார்க்கணுமா லக்னம் பார்க்கணுமா டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. லக்னம் என்பது உங்கள் விதி, உங்கள் விதிப்படி தான் இந்த டிரான்சிட் வந்து பலன் கொடுக்கும். ராசி என்பது உங்கள் மனநிலை, உங்கள் மனநிலையை எப்படி ஏற்றுக்குமோ அப்படி தான் அந்த பலன் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். திருப்தியாக அதிருப்தியானது உங்கள் ராசி, நடக்குமா நடக்காதான்றது உங்கள் லக்னம். இந்த புரிதலோடு இந்த ராகுக்கு இது டிரான்சிட்டை பாருங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் lifehoroscope.in. பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.